ஒளிபரப்ப உதவுபவர்கள் பூபால்ராஜ் மற்றும் குடும்பத்தினர். ஜோஸ்பின் பூபால்ராஜ் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர் சத்துவாச்சாரி வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன் இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. மரிய ஞானம்மாள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர். திரு தேவதாசன் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. அருட்தந்தை வைஜே பிரசாத் இக்னேசியஸ் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒருவரோடு ஒருவர் பலமுறை பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாடல் ஒன்று உண்டு. யாராவது அதிகப்படியான செல்வத்தோடு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அல்லது அவர்களுக்கு தங்க நகைகள் அல்லது பொருள் பதவி உயர்வு இப்படி கிடைக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ரொம்ப கொடுத்து வைத்தவன், கொடுத்து வைத்தவர் என்று நாம் சொல்வது உண்டு. அன்புக்குரியவர்களே, நாம் பேறு பெற்றவர்களாக வாழ்ந்திட இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பை விடுவிக்கின்றது. இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நமக்கு கிடைக்கக்கூடிய பணமோ பொருளோ பதவியோ வைத்து நாம் கொடுத்த வைத்தவர்கள் அல்ல. மாறாக நாம் ஒருவரோடு ஒருவர் சக மனிதர்களாக புரிந்து கொண்டு கடவுளை நமக்கு அனைத்திற்கும் மேலாக அவர்தான் பெரியவர், அவர்தான் ஈடு இணையற்ற ஒப்பற்ற செல்வம் என்று நாம் அவரை நம்பி வாழும்போது நாம் பேறு பெற்றவர்களாக கொடுத்து வைத்தவர்களாக வாழுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே எனக்கு அதிகமாக பணம் வேண்டும், பணம் இருந்தால்தான் நான் கொடுத்து வைத்தவர், பேறு பெற்றவர், நான் பதவி உயர்வு அதிகமாக எனக்கு கிடைக்க வேண்டும், அப்படி கிடைக்கும் போதுதான் நான் கொடுத்து வைத்தவராக நான் கருதுகின்றேன். என்னுடைய இல்லத்திலும் என்னுடைய சுற்றி இருக்கின்ற குடும்பங்களிலும் பொருட்கள் அதிகமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் நான் கொடுத்து வைத்தவராக பேறு பெற்றவராக வாழ்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்திருப்போம். எனவே அத்தகைய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். கடவுள் ஒருவரை நாம் அனைத்திற்கும் மேலாக நாம் எண்ணும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள் என்பதை நினைத்து இத்தகைய வரத்திற்காக திருப்பலையிலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்க. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்தலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1-6. அந்நாள்களில் கிலாயாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா அகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேலே ஆணை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய்ப்போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம் காலிடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதிநிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுவில் பிறன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசி கேட்ட நற்செய்தி வாசகமாக வந்தது மத்தேயு நற்செய்தி மழைப்புழுவு பகுதி. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5-7 முடிய இருக்கின்ற இந்த அதிகாரம் முழுவதுமே நாம் இந்த மழைப்புழுவு பகுதியாக நாம் பார்க்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 3-12 முடிய இருக்கின்ற வார்த்தைகள் முழுவதுமே பேறு பெற்றவர்களை பற்றி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த 3வது வசனம் முதல் 12வது வசனம் வரை பார்த்தீர்கள் என்றால் 9 முறை பேறு பெற்றோர் என்கின்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உச்சரிப்பதை நாம் கேட்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறது ஏழையரின் உள்ளத்தோர். ஏழையரின் உள்ளத்தோர், ஏழை என்கின்ற சொல் கிரேக்க மொழியிலே 2 வார்த்தைகளாக பார்க்கப்படுகிறது. 1 பேனேஸ், பேனேஸ் என்று சொல்வார்கள். 2வது பெட்டோகோஸ், பெட்டோகோஸ் என்று சொல்வார். அதாவது 1வது சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையுடைய பொருள் நம்முடைய அன்றாட காட்சியாக நாம் பார்க்கின்றோம் இல்லைங்களா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம் ஏழை எளிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அது அன்றாட காட்சியாக நாம் பார்க்கப்படுகிறது. 2வதாக சொல்லப்படுகின்ற அந்த பொருள் பெட்டோகோஸ் என்கின்ற அந்த கிரேக்க மொழியான வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்த்தீர்கள் என்றால் கடவுளை முழுமையாக நம்பியிருப்பார்கள். அந்த வார்த்தைக்கான பொருள் எனக்கு எல்லாமே கடவுள்தான், கடவுளை தாண்டி வேறு எதுவும் எனக்கு இல்லை என்று முழுவதுமாக தங்களையே கடவுளிடையே அர்ப்பணித்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஏழை என்று சொல்லும்போது நம்முடைய அறிவுக்கு எட்டிய புரிதல் என்ன? செல்வம் இல்லாமல் இல்லைங்களா, பணம் இல்லாமல் இருக்கின்றவர்கள், சரியான உடை இல்லாமல் இருக்கின்றவர்கள், தங்களையே விகாரமாக காட்டிக்கொள்வார்கள் இல்லைங்களா, அப்படிப்பட்டவர்கள் தான் ஏழை எளிய மக்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ல வருகின்ற அந்த ஏழை என்கின்ற புரிதல் என்னவென்றால் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். இந்த சமுதாயத்திலே அதிகார வர்க்கம் அவர்களை கூனி குறுகி வாழ வைக்கும் அப்படிப்பட்ட மக்கள். இதையெல்லாம் தாண்டி அவர்கள் எனக்கு கடவுள் இருக்கின்றார்
நான் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட எனக்கு கடவுள் என்னை வழி நடத்துவார், நான் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முன்னிறுத்தி அவர்கள் செல்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் ஏழையின் உள்ளத்தோர், பேறு பெற்றோர், ஏனில் அவர்களுக்கு விண்ணரசு உரியது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே உங்களுக்கு அனைத்தும் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை நம்பி, என்னை முழுவதுமாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் போது இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து சக்தியையும் விட கடவுள் ஒருவர் மிகப்பெரிய ஒரு சக்தி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது, நம்பிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் விண்ணரசுக்குரியவர் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் போட்டி பொறாமை அதிகமாக காணக்கூடிய ஒரு உலகம் இல்லைங்களா? அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வழியாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும். இப்படி அடுத்தவர்களுடைய காலையோ கையோ பிடித்து கொண்டு நான் முன்னேறி வாழ வேண்டும், அடுத்தவருடைய பையை நிரப்பி நான் மேலே வர வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சார்ந்திருக்கின்றோம். இதையெல்லாம் விட சக்தி மிக்கவர், வல்லமை உடையவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் முழுவதுமாக கடவுளை நம்பிக்கொண்டிருக்கும் போது அது எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், அதை தாண்டி கடவுள் நம்மை வலிமை உடையவராக வாழ செய்வார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செல்வம் மிகுதியாக இருந்தாலும், பணம் பொருள் பதவி இருந்தாலும், அனைத்தையும் இட கடவுள் பெரியவர் என்று நாம் நம்பி வாழுகின்ற போது நாம் ஒவ்வொருவரும் ஏழையின் உள்ளத்தோராக, விண்ணரசுக்குரியவர்களாக நாம் மாறுகின்றோம். எனவே இத்தகைய வரத்திற்காக நாம் இத்திருப்பிளையிலே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆமேன். இந்திய தட்டினிலே இறைவாயிம்மையை எடுத்து வந்தோ, எளியர்யம் காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறோ. இந்திய தட்டினிலே இறைவாயிம்மையை எடுத்து வந்தோ, எளியர்யம் காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறோ. தண்ணீரசத்துடனே எமது கண்ணீர் மகிழ்ச்சிகளை கலந்தே அளிக்கின்றோ. கனிவுடன் ஏற்றருள்வே தட்டினிலே இறைவாயிம்மையை எடுத்து வந்தோ. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக, எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர்.
அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கண்ணி மரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமோ நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல
ஆகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழையரின் உள்ளத்தோராய், துயருவோராய், இரக்கமுடையவராய், கனிவுடையவராய், நீதியை நிலைநாட்கும் வேக்கிக் கொண்டவராக வாழ்ந்தவர் நம்மையும் பேறு பெற்றவர்களாக வாழ்ந்திட அழைப்பு விடுவிக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இவரை சார்ந்து இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல நீரே எங்களை கனியுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பேறு பெற்றவர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் பூபால்ராஜ் மற்றும் குடும்பத்தினர், ஜோஸ்பின் பூபால்ராஜ் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி, திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி வேலூர், திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன் இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி.
மரிய ஞானம்மாள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர். திரு தேவதாசன் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி. அருட்தந்தை வைஜே பிரசாத் இக்னேசியஸ் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி.